வணக்கம். தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பை பார்வையிடுவதற்காக இணைந்திருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள். அந்த வகையிலே செய்தி தொகுப்பு இன்றும் இடம்பெறுகிறது. நேரடியாகவே செய்திகளுக்கு செல்லலாம். யாரிடமும் பேரும் பேசாமல் நடுநிலை வகிப்பது என்பது யாரையோ வெல்ல வைப்பதற்கான நிகழ்ச்சி நிரலாகும் என்றும், அவ்வாறு செயற்படும் தமிழ் தரப்புகளை இனம் கண்டு தமிழ் அரசியல் தரப்பிலிருந்து அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையிலேயே போராடுகின்ற சக்திகள் கூட தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்கள் மீது மெல்ல மெல்ல அக்கறை செலுத்துவதை அவதானிக்க முடிகிறது. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு முற்றுமுழுதாக ஒரு தீர்வை காண்பதே தற்போதைய பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும். தற்போது உருவாகியுள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் முடிவு எடுக்க வேண்டும். தமிழ் கட்சிகள் குறுகிய நோக்கங்களை கைவிட்டு தமிழ் மக்களுக்காக சிந்திக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற நபர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுடைய நன்மைக்காக ஒரு முடிவை எடுத்து ஓரணியாக செயலாற்றுவது கட்டாயம். பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கின்றது. ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களிடம் இருந்து தமிழ் மக்களுக்கான குறுகிய கால பிரச்சனைகள் மற்றும் நீண்ட கால பிரச்சனைகள் என்ற அடிப்படையிலேயே வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆக குறைந்தது அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவித்தல், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைக்கான தீர்வை வழங்குவதற்கான உத்தரவாதம் போன்றவற்றுக்கு வாக்குறுதியை பெற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கைவிடுபவர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்றும் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரக ஊழியர்களின் குடும்பத்தினரை தாமாக முன்வந்து இலங்கையை விட்டு வெளியேறுமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இலங்கையில் நாடளாவிய ரீதியில் பொது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறுகிய அறிவித்தலில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் எனவும் ஆஸ்திரேலிய வெளிவிவகார திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பெரிய ஆர்ப்பாட்டங்களின் போது பல வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறும், எல்லா நேரங்களிலும் உங்களுடன் தொடர்புடைய பயண மற்றும் அடையாள ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறும், உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும், ஊடகங்களை கவனிக்குமாறும் ஆஸ்திரேலிய வெளியுறவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக இலங்கைக்கு பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை மீள்பரிசீலனை செய்யுமாறு தமது பிரஜைகளுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாகவும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் என்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு திணைக்களம் கூறியுள்ளது. நாளை புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள ரகசிய வாக்கெடுப்பின் போது இரண்டாவது விருப்பு வாக்கை இவருக்கும் வழங்குவதில்லை என தமது கட்சி தீர்மானித்திருப்பதாக ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவே எதிரிமன்ன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதாகவும், வாக்கெடுப்பின் போது இரண்டாவது விருப்புரிமையை குறிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், கட்சியின் முக்கியஸ்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்ச தெரிவித்தது போன்று, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பின் போது பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பார்கள் எனவும் எதிரிமான மேலும் தெரிவித்துள்ளார். வெரிடே ரியச் நடத்திய கருத்து கணிப்பில் இலங்கையின் மக்கள் தொகையில் 70% நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் என தெரிய வந்துள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கக்கூடாது என 15% மட்டுமே கூறியுள்ளனர். எஞ்சிய 15% அதை ஒழிப்பதற்கு பதிலாக அதிகாரங்களை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தனர் அல்லது கருத்தை கூற மறுத்துவிட்டனர். தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் 80% அதிகமானோர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர். குறிப்பாக கிழக்கில் அதிகபட்சமாக 85%
வீதமானோருக்கும் அதை அடுத்து வடக்கில் 83 வீதமானோரும் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சப்ரஹமோ மாகாணத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை ஒழிப்பதற்கு குறைந்தபட்ச ஆதரவே உள்ளது. அங்கு 55 வீதமும், ஊவா மாகாணத்தில் 62 வீதமும், வடமேல் மாகாணத்தில் 63 வீதமும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடன் நிவாரணம் தொடர்பாக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த ஒரு ஆரம்ப உடன்பாட்டையும் எட்டவில்லை என்று சீனாவுக்கான இலங்கை தூதுவர் பாலித கோகன்ன சீனாவின் குளோபல் டைம்ஸுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கையின் மிகப்பெரிய கடன் வழங்குறனான ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியன அதன் கடன் மறுசீரமைப்பை செயல்முறை விரைவுபடுத்தும் ஒரு பொதியை கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் கடந்த மாதம் இறுதியில் இலங்கைக்கு பயணம் செய்ததுடன் அவர்களுடனான உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்கள் மிகவும் திருப்திகரமாக இருந்தன. நாங்கள் லண்டனில் சட்ட ஆலோசகர்கள் குழுவை நியமித்துள்ளோம். மேலும் மேற்கிலிருந்து கடன் மறுசீரமைப்பை புரிந்து கொள்ளும் நிபுணர்கள் குழுவையும் நாங்கள் நியமித்துள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்தின் பொதியுடன் இணைக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் கடுமையானதாக இருக்காது என்றும் நம்புகின்றோம் என அவர் கூறியுள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டின் அடிப்படையில் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகளில் நிற்பதால் எந்த பயனும் இல்லை. வியாழக்கிழமை முதல் QR குறியீடு மற்றும் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படும். தற்போது வரிசையில் நிற்கும் மக்களை வரிசைகளில் இருந்து வெளியேறுமாறும் கேட்டுக்கொண்டார். அதற்கமைய வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கமான 0, 1 மற்றும் 2 ஆகிய இலக்கங்களை கொண்டு வாகன உரிமையாளர்கள் மாத்திரம் எதிர்வரும் 21 எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். 0, 1, 2 இலக்கங்களுக்கு திங்கள், வியாழன் ஆகிய நாட்களும், 3, 4, 5 ஆகிய இறுதி இலக்கங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும், 6, 7, 8, 9 ஆகிய இறுதி இலக்கங்களுக்கு புதன், சனி, ஞாயிறு ஆகிய தினங்களும் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தளசழக பெருமவுக்கு தமது ஆதரவை வெளியிட்டுள்ள நிலையில் தளசழக பெருமவின் பெயரை ஜனாதிபதி பதவிக்கு சஜித் பிரேமதாசவை என்று முன்மொழிந்துள்ளார். இதனை அமைச்சர் ஜிஎம் பீரிஸ் வழிமொழிந்துள்ளார். இதனையடுத்து பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தெரிவுக்காக அமைச்சர் தினேஷ் குணவர்தன முன்மொழிந்த நிலையில் இதனை அமைச்சர் மனுஷ நாணயக்கார வழிமொழிந்தார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுர விசா நாயக்கவை ஜனாதிபதி தெரிவுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரர் முன்மொழிந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய அதனை வழிமொழிந்தார். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் தளஸ் அழகப்பெரும மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர திசா நாயக் ஆகியோரே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளனர். இந்நிலையில் புதிய ஜனாதிபதி தெரிவுக்காக நாளை முற்பகல் 10 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னைய நிர்வாகம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்த உண்மைகளை மூடி மறைத்தது என பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையின் நிலைமையை முன்னாள் அரசாங்கம் அறிந்திருந்த போதும் அறிவிக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் வைத்து CNN-க்கு வழங்கிய போட்டியில் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்கள் இவ்வாறான துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். நாங்கள் பின்னோக்கி சென்றுள்ளோம். நாங்கள் கடினமான ஒன்றை சாத்தியமாக்குவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுக்கு 5-10 வருடங்கள் தேவையில்லை. அடுத்த வருட இறுதியில் நாங்கள் ஸ்திரமான நிலையை அடைந்து விடுவோம். 2024 வளர்ச்சியை நோக்கி செல்லும் இயங்கும் பொருளாதாரம் காணப்படும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை பிரதமராக நியமிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதியன பெரமுன தலைவர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், 2 பிரதான கட்சிகளுடன் இணைந்து எரியும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாகும்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலசலக பிரமுவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் கூறியது தொடர்பான தனது கேள்விகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை என பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று உயர் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர்களான காமினி அமரசிங்க, ஷீரான் குணவர்த்தன மற்றும் ஜெனக் டி சில்வா ஆகியோர் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட மனு உள்ளிட்ட பல காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த மனுவை தொடர்வதற்கு அனுமதி வழங்க மறுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை எனவும் அறிவிக்குமாறு கோரி வினிடவிட பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாகானந்த கொடித்துவாக்கு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். சட்டமா அதிபர் தரப்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஹனிஸ்ட் டி சில்வா மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள காலக்கொடுவை காரணம் காட்டி பூர்வாங்க ஆட்சேர்ப்பனை முன்வைத்துள்ளார். மேலும் மனுதாரர் தாக்கல் செய்த இதே போன்ற விண்ணப்பம் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ள பொருள் உண்மைகளை தவறான முறையில் மறைத்ததற்காக மனுதாரர் குற்றவாளி என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மைய எரிபொருள் விலை குறைப்புக்கு அமைய இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 38 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை 17 அன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை குறைத்த நிலையில் லங்கா ஆயோசியும் அதன் விலைகளை குறைத்தது. இந்நிலையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ஒக்டேன் 92 ரூபாவால் குறைந்தது. 20 மற்றும் பெட்ரோல் லிட்டருக்கு 10 ரூபாய். இந்நிலையில் ஆட்டோ டீசலின் விலை ரூபாய் 20 மற்றும் சூப்பர் டீ லிட்டருக்கு 10 ரூபாய் ஆகும். டீசல், எரிவாயு, கோதுமை மா ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படுமானால் பான் ராத்தல் ஒன்றின் விலையை 50 ரூபாவினால் குறைக்க முடியும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 120 ரூபாவுக்கு காணப்பட்ட டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 460 ரூபாவாக அதிகரித்து தற்போது அதில் 20 ரூபாவை அரசாங்கம் குறைத்துள்ளது. இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு விலைகள் அதிகரிக்கப்பட்டு எரிவாயு கொள்கலன்களின் விலை, கோதுமை மா மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகளை குறைக்குமாறும் மண்ணெண்ணெயை தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளார். இத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமானால் பான் ராத்தல் ஒன்றின் விலை 50 ரூபாவாலும் ஏனைய வெதுப்பக உற்பத்தி உணவு பண்டங்களின் விலை 25 ரூபாவாலும் குறைக்க முடியும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் ஜே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மே 9 அன்று ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் நிமித்தம் இதுவரையில் 3220 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபர்களில் இதுவரை 1176 பேர் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மே 9 வன்முறை மற்றும் கலவரம் தொடர்பில் போலீசார் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிச்சயமாக வாக்குகளை பயன்படுத்தும் என அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் பாராளுமன்றத்தில் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை எடுப்பதற்கு பதிலாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சென்னையில் உள்ள இலங்கையின் துணை உயர்ஸ்தானிகர் ஆலயமும் மும்பையில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் தற்போது இந்தியாவில் கல்வி கேட்கும் இலங்கை மாணவர்களின் விவரங்களை சேகரிக்க திட்டமிட்டு தொடர்புடைய தரவுத்தளங்களை புதுப்பிக்க திட்டமிட்டிருக்கின்றன. இதனால் மாணவர்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் உதவி வழங்க இலகுவாக இருக்கும் என்று இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் அலுவலக பணிகளில் காகிதத்தை பயன்படுத்தாத முதல் துறையாக இலங்கை சுங்கம் மாறியுள்ளது. குறித்த நடவடிக்கை
இது நாளை முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட இருப்பதுடன் இதனூடாக வருடாந்தம் காகிதம் மற்றும் அது சார்ந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு செலவிடப்படும் 22 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை தமது திணைக்களம் சேமிக்க முடியும் என சுங்க பணிப்பாளர் நாயகம் விஜித ரவிப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளை நாடாளுமன்றத்தில் நடத்தப்படவுள்ள வாக்கெடுப்பினை அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைக்குமாறு சபாநாயகர் முன்வைத்த கோரிக்கையை அனைத்து கட்சியின் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். குறித்த விடயத்தை இன்றைய தினம் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அந்த செய்தியின் பார்வையோடு தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பும் நிறைவுக்கு வருகிறது. இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.